தலைப்புச் செய்திகள். சுதந்திர தின பவள விழாவை நினைவு கூறும் வகையில் விசாகப்பட்டினத்தில் நாளை பிரம்மாண்ட கடற்படை கப்பல்கள் அணிவகுப்பு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பார்வையிடுகிறார். நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் வடகிழக்கு மாநிலங்களின் பங்கு மகத்தானது, பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். இந்தியா ஐக்கிய அரபு அமீரக நாடுகளுக்கிடையே புதிய பொருளாதார கூட்டு ஒப்பந்தம், அனைத்து வணிகங்களுக்கும் பெரும் உதவியாக இருக்கும், மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. 5 வார்டுகளில் 7 வாக்குச்சாவடிகளில் நாளை மறுவாக்குப்பதிவு. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையிலான கடைசி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி, இந்திய அணி பேட்டிங்.